Hi friends, welcome back to our channel. இப்போ நம்ம சேனல் பக்கம் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டா செய்யக்கூடிய முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. முருங்கைக்காய் சீத்து வந்துட்டாலே போதும், நிறைய பேருக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 1-2 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10 பழம் அளவுக்கு பூண்டு சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா அரைக்க தான் போகிறோம், ஸோ நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க, தேவையில்லாங்க. பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்களா. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தலை வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூள்லாம் சேர்க்குறப்ப குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லா வருங்க. நம்ம தேங்காய்லாம் சேர்க்குறல்ல, அதனால் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கி நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அதே கடாயிலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஃபைனலாக சேருங்க, இல்லைன்னா கருகிரும். வெந்தயம் கருகிட்டு அதோட டேஸ்ட்டே மாறிடுங்க. நல்லா இது வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை நல்லா 1 நிமிஷம் கூட வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறது பெருசு பெருசாக இருக்குது, ஸோ முத்தல் காயாக நினைக்காதீங்க, நல்லா பிஞ்சு காயாக தான் இருக்குது. இது ஒரே ஒரு முருங்கைக்காய் தாங்க, இது இவ்வளோ காய் இருக்குது. நம்ம மரத்தில் நல்லா பெரிய காயாக இருந்தது, ஒரு காய் இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்கணுங்கிறலாம் தேவையில்லைங்க. ஸோ 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிட்டோம், நல்லா வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ குழம்போட திக்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் கொடுத்து புளி கரைசல், மிக்ஸ் ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துருட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகாதுங்க, நம்ம மசாலாம் ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ முருங்கைக்காய் மட்டும் நல்லா வெந்துக்கிட்டோம். இப்போ எவ்வளோ சூப்பராக கொதி வந்துச்சு பார்த்தீங்களா. இடையிலலாம் அப்படியே விட்டுறாமல் கலரி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான முருங்கைக்குழம்பு தயாராகிருங்க. மோஸ்ட்லி முருங்கைக்காயினா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் முருங்கைக்காயினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவு பண்ணி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.